இன்னைக்கு நம்ம ஃபிட் ஃபார்முலாவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லாருமே ஜிம் போயிருப்பீங்க. ஜிம் போனதுக்கப்புறம் லெக் ஒர்க் அவுட் கம்பல்சரி உங்க ட்ரைனர் வந்து உங்களை பண்ண வச்சிருப்பாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து லெக் ஒர்க் அவுட் பிடிக்காது. ஸோ லெக் ஒர்க் அவுட் பண்ண ஐயோ வலிக்கும், பாத்ரூம் போகும்போது பெயின் வரும், கீழே உட்காந்து எழுதுக்க முடியாது சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ண ஒரு நபர் தான் இன்னைக்கு வந்திருக்காரு. அவர் வேற யாரும் இல்லை, நம்ம ரஞ்சித் தான். ஸோ இவர் வந்து ஹெவியா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காரு, டெய்லியும் ஒர்க் அவுட் பண்றாரு. ஸோ இன்னைக்கு வந்து லெக் ஒர்க் அவுட் பண்ணிருக்காரு. ஸோ லெக் ஒர்க் அவுட் பண்ணி அவருக்கு பாத்தீங்கன்னா ஓவரா பெயின் இருக்கு, டைட்னஸ் இருக்கு, ஒரு மாதிரி நடக்கவும் அன்கம்ஃபர்டபுள், கார் ஓட்ட அன்கம்ஃபர்டபுள், பைக் ஓட்ட அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. ஸோ இந்த மாதிரி பெயினை நீங்க எல்லாரும் கண்டிப்பா அனுபவிச்சிருப்பீங்க. நானுமே ஜிம் போகும்போது அனுபவிச்சிருக்கேன். ஸோ அப்போ எனக்கு இது சரி பண்றதுக்கு என்னென்ன பண்ணணும் தெரியாது. அதுக்கப்புறம் ஆஸ் அ ட்ரைனரா நிறைய சர்டிபிகேஷன் எல்லாம் பண்ணும்போது நிறைய பேர் வந்து எனக்கு நிறைய சொல்லி கொடுத்தாங்க. எந்த ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி, நமக்கு ஸ்ட்ரெச்சஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளோட மசில ரிலாக்ஸ் பண்றதுக்கும் ரெக்கவரி பண்றதுக்கும் ஃபிளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கும் ஸ்ட்ரெச்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ இன்னைக்கு ஒரு லெக் ஒர்க் அவுட் பண்ணி அந்த டைட்னஸ் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு பெயின்ல. ஸோ அவரோட பெயினை ரிலீஃப் பண்ண போறோம். லெக் ஒர்க் அவுட் எப்படி ஸ்ட்ரெச் பண்ணணும் ஆஸ் அ ட்ரைனர் நீங்க உங்க ட்ரைனர் கிட்ட சொல்லி அந்த ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். இல்லைனா அந்த வீடியோ பார்த்து நீங்களே செல்ஃபா உங்க வீட்டில் உங்க ஒய்ஃபோ இல்ல உங்களோட கசின் ரிலேஷன் யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட சொல்லி இந்த ஸ்ட்ரெச் நீங்க பண்ண வைக்கலாம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். வாங்க ஸ்ட்ரெச் குள்ள போலாம். நாளை அலைன் பண்றீங்க அப்படியே என்ன பார்த்த மாதிரி பண்றீங்க. ப்ரோ பாருங்க தம்பி, முதல்ல போட வேண்டியதை போடுங்க, கண்ணு ரெண்டு கூசு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சவனே லைட் அவுட் பண்ணாதீங்க. பொறுமையாக கொஞ்சம் நேரம் ஒரு 5 to 10 minutes கேப் அப்புறம் நீங்க லைட் அவுட் பண்ணிட்டு கண்டிப்பா நீங்க பர்சனல் ட்ரைனர் வச்சிருந்தீங்கன்னா ட்ரைனர் வச்சு ஸ்ட்ரெச் பண்ணுங்க. அந்த ஸ்ட்ரெச் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப லெக் பெயின்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க நியர்பை ஜிம் போனீங்கன்னா கண்டிப்பா அங்க இருக்க ட்ரைனர்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஸ்ட்ரெச் பண்றதுக்கு. இந்த ஸ்ட்ரெச்சை வந்து கேர்ஃபுல்லா பாருங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து நீயே ப்ரெஸ் பண்ண போறோம். இந்த மாதிரி நம்ம இங்கிருந்து நீயே ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஃபீல் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோயர் பேக் வந்து ஃபீல் ஆகும். ஸோ லோயர் பேக் ஸ்ட்ரெச்சில் இருந்து நம்ம போகிறோம். ஸோ எல்லா ஸ்ட்ரெச்சுமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 seconds ஹோல்ட் பண்ணாதான் அந்த ஸ்ட்ரெச் வந்து ஃபீல் ஆகும். ஸோ இப்போ லோயர் ஆப்ஸ் பண்ணிவிடுவோம். அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிப் ஃப்ளெக்ஷன் தென் ஆப்ளிக்ஸ். ஜஸ்ட் ஸ்டாண்ட் பண்ணி 10 seconds ஹோல்ட். துடிச்சிட்டு இருக்காரு நம்ம ஆளு. எப்பவுமே ஒரு ஸ்ட்ரெச் வந்து 10 seconds ஹோல்ட் பண்ணால் போதும். ஸோ இதை முடிச்சதுக்கப்புறம் நீயே பெண்ட் பண்ணிவிட்டு அவர் வந்து உங்களை கிக் பண்ணணும். கிக் பண்ணும்போது உங்களோட ஹாம்ஸ்ட்ரிங் அண்ட் க்ளூட் மசில் வந்து ஸ்ட்ரெச்சஸ் ஆகும். அவர் கிக் பண்ணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐடி பேண்ட் ஸ்ட்ரெச். ஸோ இது இந்த ஸ்ட்ரெச் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு லெக் இங்கே, ஒரு லெக் இங்கே, நீங்கள் அந்த சைட் பாருங்கள். ஸோ ஃபுல்லாக நீங்கள் டான் பண்ணும்போது அவரோட இன்டீரியர் லெக் மசில் வந்து ஸ்ட்ரெச் ஆகும். இந்த ஸ்ட்ரெச்சில் ஒரு 10 seconds ஹோல்ட் பண்ணணும். இவர் வந்து ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணுறாரு ஆனால் ஸ்ட்ரெச்சே பண்ண மாட்டுறாரு. அதுக்கு வந்து இந்த ஷேக்கிங்கே உங்களுக்கு வந்து ஆதாரம். அடுத்து வந்து இன்னர் தைஸ். ஸோ உங்களோட இன்னர் தைஸ் வந்து நம்ம ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம். ஸோ ஒரு லெக் உங்கள் நீங்கள் பிஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த லெக் ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் ஹோல்ட். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது ஃபுல்லாக நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணிட்டீங்கன்னா மசில் டயர் ஆகிடும். ஸோ அவங்கவுங்களுக்கு ஒரு ரேஞ்ச் இருக்கும், அந்த ரேஞ்சை மட்டும் தான் நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா க்ளூட் மசில் ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம். ஸோ உங்களோட நீயை பெண்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த நீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களோட க்ளூட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரெச் ஆகும். இந்த ஸ்ட்ரெச் வந்து ஒரு 10 seconds ஹோல்ட் பண்ணணும். ஸோ நிறைய பேர் ஸ்ட்ரெச் பண்ணுற பேரில் ஓவராக புஷ் பண்ணிங்கன்னா மசில் டயர் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெச் பண்ணுறவங்களுக்கு ப்ராப்பராக ஸ்ட்ரெச் தெரியணும்.
ஸோ இதை முடித்ததுக்கப்புறம் இன்னர் தைஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீயை ப்ரெஸ் பண்ணி 10 seconds ஹோல்ட் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா அவரோட லெக் ஸ்ட்ரெச் வந்து ஃப்ரண்ட்டில் முடிஞ்சிச்சு, இப்போ பேக்கில் பண்ண போகிறோம். டான் பண்ணிக்கங்க ப்ரோ, அதே பொசிஷன், ஹேண்ட் ஓப்பன் பண்ணிக்கோ, ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பெண்ட் பண்ணி அவரோட ஆங்கிள் நீ இதெல்லாமே ஸ்ட்ரெச் ஆகிட்டுருக்கோம். இப்போது இந்த ஸ்ட்ரெச் முடித்ததுக்கப்புறம் அவருக்கு பெயின் இருக்குன்னு சொன்ன ஏரியா பார்த்தீங்கன்னா ஸ்குவாட்ஸ். ஸோ அந்த ஸ்ட்ரெச் தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஐயோ போச்சு. டன் ப்ரோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓவரால் பார்த்தீங்கன்னா லெக் மசில் ஸ்ட்ரெச் வந்து நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இது கண்டிப்பாக நீங்களே ட்ரை பண்ணி ஒரு ஆளை வச்சு நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்ட்ரெச் பண்ண தெரிஞ்சவங்ககிட்ட நீங்கள் போய் ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கரெக்டாக பண்ணுவாங்க. எல்லா ஜிம்லேயுமே ஸ்ட்ரெச்சஸ் வந்து உங்களுக்கு பண்ணுவாங்க. லெக் ஒர்க் அவுட் முடிச்சு சோம்பேறி தனை பட்டு வீட்டுக்கு போகாமல் ஸ்ட்ரெச் வந்து பண்ணிட்டு வீட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பெயின்லேருந்து ரிலீஃப் ஆகலாம். ஸோ சொல்லுங்க ப்ரோ. கொஞ்சம் நல்லா இருக்கு ஆக்சுவலி ஸ்ட்ரெச் பண்ணி, ஏன்னா நீங்களே பாத்தீங்க ஷூட் அப் எப்படி சுத்திட்டு இருந்தேன். ஸோ இப்போ நீங்க பண்ணும்போது கொஞ்சம் எனக்கு ரிலாக்ஸா இருக்கு. ஸோ ஸ்ட்ரெச் பண்ணுங்க. தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ இப்போ ஸ்ட்ரெச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு ரிலீஃப் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி நீங்கள் ரெகுலராக ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஸ்ட்ரெச் பண்ணுறது வந்து ஒர்க் அவுட் பண்ணுறத விட ஒரு பெயினாக இருக்கும். ஆனால் அந்த ஸ்ட்ரெச் வந்து ரெகுலராக பண்ண உங்களுக்கு வந்து பழகிடும், உங்கள் பாடி ஃபிளெக்சிபிலிட்டி ஆகிடும், உங்கள் மசில் வந்து ரெக்கவரி ஆகிட்டு உங்கள் மசில் க்ரோத்துக்கு வந்து ஸ்ட்ரெச்சஸ்ன்றது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஸ்ட்ரெச்சை நீங்களே செல்ஃபாக ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க. ஜிம்மில் போயிட்டு உங்கள் ட்ரைனர்கிட்ட சொல்லி ட்ரை பண்ணுங்கள். செல்ஃபாக நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கான வீடியோ நாங்கள் ஆல்ரெடி எபிசோடில் போட்டிருக்கோம். அந்த எபிசோடு நீங்கள் பார்த்து அந்த ஸ்ட்ரெச்சை நீங்களே செல்ஃபாக பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ரெச்சை வந்து கண்டிப்பாக உங்களோட ட்ரைனர்கிட்ட சொல்லி லெக் ஒர்க் அவுட் முடிச்சதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரெச்சை வந்து மறக்காமல் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நீங்களும் இவ்வளோ மாதிரி ஜாலியாக ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருப்பீங்க. ஸோ அந்த வீடியோவில் எதனா டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம், அதுக்கான வீடியோவும் போகிறோம். திருப்பியும் இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான கான்செப்டில் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். ஓகே ப்ரோ. ஆமாம் அசிங்கப்படுத்திட்டீங்களா?